பரிகாரம், தொழில் விருத்தியை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஒரு அஞ்சு பரிகாரம் இதுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. தான பரிகாரம், தெய்வ வழிபாடு, தான பரிகாரம், தெய்வ பரிகாரம், மூலிகை பரிகாரம், அதுக்கடுத்து உணவு பரிகாரம், அடுத்து எந்திர பரிகாரம் பார்க்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் போர்டில் உள்ள நம்பர் தாங்க. 73 97 42 64 04 07 73 97 42 64 07 80 56 56 62 67 80 56 56 62 67 இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப் நம்பர் அதே தான். உயர்நிலை தாந்திரிக வகுப்பில் கலந்துக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேட்டில் போட்டிருக்கோம், அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணாலும் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, எந்த சிம்ம லக்னம், லக்னாதிபதி 12 ஜாத்து பாத்துக்கங்க. இப்போ அவன் தொழிலில் வெற்றி பெறதுக்கு என்ன செய்யலாம்? இவர் ஜாதகம் 1985. இப்போ தொழில் யாரெல்லாம் செய்யலாம் ஃபஸ்ட்டு, அதுதான் ஒரு பெரிய விஷயம், கேள்வியாக இருக்கும். தொழில் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்னத்துக்கு 10ஆம் பாவம் ஏதாவது தொடர்பாக இருந்தால் அவங்க தொழில் செய்யலாம். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் பாவம் சுக்கரன், அந்த சுக்கரன் லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஆகணும். தொடர்பு ஆகலாட்டி அவங்க பெரிய லெவலில் தொழில் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு ரூல், லக்னாதிபதி 10க்கு போகணும் அல்லது 10ஆம் பாவம் லக்னத்துக்கு சம்மந்தப்படணும், அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சனி கேது இணைவு இருக்கணும், இரண்டாவது ஆப்ஷன். சனி கேது இணைவு எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம், அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க தொழில் செய்யலாம். இதில் சனி கேது இணைவு இருக்குது. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 3லேயே இருக்கு. அதுக்கடுத்து தொழில் செய்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு என்னென்னா, தொழில்காரகன் சனியை உரு பார்த்தாலோ, தொழில்காரகன் சனியை உரு பார்த்தாலோ, அல்லது தொழில்காரகன் சனியை சனி போய் குருவை பார்த்தாலோ, குரு சனியை பார்த்தாலும் சரி, சனி போய் குருவை பார்த்தாலும் சரி, இப்படி ரெண்டு பேர்த்துல யார் ஒருத்தர் ஒருவரை பார்த்தாலோ தொழில் செய்யலாம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து முழுக்க முழுக்க சனிக்கேது இணைவருக்கு இதனால் தொழில் செய்யலாம். அதுக்கடுத்து பெரும்பாலும் சிம்ம லக்னக்காரங்க தொழில்லையும் செய்கிறாங்க, வேலைக்கு போகிறத விட தொழில்லையும் அதிகமாக செய்கிறாங்க. அவங்களாம் ஷார்ட் ஃபீல்டில் உழைப்பை விட முதலீடு போட்டு முன்னு போகிறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இது ஒரு வகையான ஜாதகம்.
இப்போ இந்த ஜாதகம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் 11 இருக்கு, இந்த லக்னத்துக்கு 6 தேதி போயிட்டு 3 மறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது 6 தேதி 3 மறைஞ்சிருக்கிறதுனால வேலை அப்படிங்கிற விஷயம் போனாங்க, போயிட்டு அது 3 மறைஞ்சதுனால வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது கேது கூட இருக்கு. அப்போது சனி கேது கூட இருந்தால் தொழில், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12 போயிடுச்சு, அதுக்கடுத்து 10 தேதினு சொல்லக்கூடிய சுக்கரன் 11 லாபத்தில் இருக்கு, 10 தேதி 11 போனால் தொழிலாக லாபம்னு அர்த்தம். 6 தேதி போயிட்டு 6 வீட்டுக்கு 10 தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்க வேலைக்கு போகிறதுல லாபம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இதுக்கடுத்து இவங்க தொழில் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்னா, உள்ளூரோட வெளியூரில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா லக்னாதிபதி போய் 12 பாவத்தில் இருக்கும்போது அது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், அதே இடத்துல அந்த 12 வீடு வந்து கடகராசியாக வர்றதுனால, கடகராசியாக வர்றதுனால கம்பல்சரி ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் உள்ள ஒரு ஊரில் போய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை ஒரு ஊரில் வந்து எடுத்து செய்யும்போது அது நல்லாயிருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உணவு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இந்த ரெண்டு துறையை வந்து வாழ்நாளுக்கு வெற்றியை தரும். உணவு அல்லது கம்யூனிகேஷன், இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ உணவு கம்யூனிகேஷன் மட்டும்தானா அப்படின்னா, லக்னாதிபதி போய் 11 இருக்கும் போதும், 10 தேதி போயும் உங்களுக்கு லக்னாதிபதி 12 போய் இருக்கும்போது அது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, 10 தேதி புதன் போய் 11 இருக்குது, 10 தேதி சுக்கரன் புதனுடைய வீட்டில் இருக்குது, அவை எல்லாமே அதிகமாக புதன் சம்மந்தப்படுறதுனால ஜோதிடம், ட்ராவல்ஸு, சிம் கார்டு, மொபைல் ஷாப்பு, அதுக்கடுத்து கொரியர் ஆஃபீஸு, டைப்பிங் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸு, ஃபேன்ஸு, ஸ்டேஷ்னரி, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், இது எல்லாமே செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு தொழிலில் ஒரு தடை ஆகுதுன்னா எப்பப்பெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் இந்த சுக்கரன் மேலே ராகு வருதோ அப்போல்லாம் ஒரு ட்ரை ஆகும். ராகுங்கிறதோட கேது வரும்போது, ராகு வரும்போது கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கேது பகவான் வரும்போது ரொம்ப டல்லாகும். இப்போ கேது வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா கன்னியில் இருக்காங்க, இப்போ 2024, அப்போ 2025, 26, 27, 2028 அந்த சுக்கரன் மேலே வருவாங்க. அப்போ அந்த ஒரு வருஷம் ரொம்ப தொழில் டல்லாக இருக்கும். இதை எப்படி சார் நான் கன்ஃபார்மாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேது இங்கே இருந்துருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ பார்த்தீங்கன்னா இன்கம்மே டோட்டலாக ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அப்போ 14 வருஷம்னா 2006 வச்சுக்கலாம், 2006 காலகட்டத்தில் 10, 14, 2006 கரெக்டு தான், 2010 மொத்தம் ஒரு 9 வருஷத்துக்கு ஒரு முறை பார்வை செய்யும், 18 வருஷத்துக்கு ஒரு முறை பேச்சு ஆகும். அப்போ 18 வருஷங்கும் போது இப்போ இன்னும் 2 ராசியை கடக்கலை, இப்போ கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 3 வருஷம், இங்கே 1 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்குது. அப்போ 18ல 5 போச்சுன்னா மீதி 13 வருஷம். அப்போ 13னா அப்போ 2010 அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ 2010 2011 இந்த ஜாதகர் கஷ்டப்பட்டிருப்பார், இன்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். சொல்லிட்டா 2010 எக்ஸாக்டாக வந்து 2010 2011 வந்து ரொம்ப ஒரு சிரமமாகி அதுக்கடுத்து தான் ஓரளவுக்கு முன்னுக்குறதுக்குன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும். அப்போ என்னடா 10 லாக் ஆவார், டைட்டாக வரும், 11 அப்படியே கேது கூட பார்வையில் வந்துடுவார். இந்த கேது பார்வையில் வரும்போது இந்த குரு பார்வைக்கு நேராக கேது வரும்போது கடன் ஆகும், அதுக்கடுத்து சந்திரன் ராகு இங்கே அப்படியே மன உளைச்சல் ஆகும், அதுக்கடுத்து தான் அவர் டெவலப் ஆகும். அப்போ இவர் 2012 முன்னாடி ஜாதகர் பிச்சை எடுக்காத குறையில் அவர் என்னன்னு சொல்கிறதுனா, ரொம்ப ட்ரையில் இருந்து லோவில் இருந்து அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்த ஜாதகம்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். 2010 2011 2012 வரை இந்த ஜாதகம் முன்னுக்கு வரலை, அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். அப்போ அவமானம் எல்லாம் வந்து அந்த 2012 முடிஞ்சு 13 மேலே ஜாதகர் தெளிவாயிட்டாரு. 13 இன்னைக்கு வரைய வருமானம், இன்னைக்கு வரையெல்லாம் இந்த சாகம் தொட்டிக்கு வருமானம் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். அதுக்கடுத்து இந்த ஜாதகத்தில் சனிக்கேது இப்போ எங்கே இருக்காங்கன்னா 3 இடத்துல இருக்காங்க. இப்போ 3 பாவத்தில் இருக்கிறதுனால அதிகமாக கம்யூனிகேஷன் தொழிலே வந்து வருமானம் வருது. இதுக்கடுத்து இன்னொன்று, பார்ட் டைமாக லக்னாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் 10 தேதி புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் இவங்க பெரும்பாலும் வந்து கொஞ்சம் அந்த காலி மனை, ரியல் எஸ்டேட்னு சொல்கிறாங்க, புதன் அப்படிங்கிறது காலி இடம் இல்லைங்களா, அந்த இடம் வாங்கி வைக்கிறதுல ரியல் எஸ்டேட்டும் இவங்களுக்கு வந்து ஒத்து வரும்.
அதையே இவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதில் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரே ஜாதகர் பல தொழிலை செய்கிறது காரணம் என்னென்னா, லக்னாவதி போய் அலிகிரகத்தோடு இருக்கும்போது ஒரு அது வந்து நிலையாற்றது, ஒரு தன்மை இல்லை இல்லைங்களா. அதனால் இவங்கள்ட்ட மூணு தன்மை இருக்கும். அதனால் அடுத்தடுத்து வெவ்வேறு தொழில்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அதை பற்றி யோசிப்பாங்க. இவங்க புதன் அப்படிங்கிறது யாரையும் நம்பாத ஒரு கிரகம், அதனால் இவங்க யாரையுமே நம்பவே மாட்டாங்க. பொதுவாகவே சிம்மலகம் நம்ப மாட்டாங்க, அது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ இது ஒரு ஜாதகம். இப்போ இவங்களுக்கு தொழில் துறை இருக்குது அப்படின்னா என்ன தொழில் செய்யலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலாம். சார்ஜ் பண்ணுங்க, சார்ஜ் லோவாக இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ அவங்க பரிகாரம் செய்ய வேண்டிய கோயில் லக்னத்துக்கு 10ஆம் தேதி போய் 11ல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இவங்க தொழில் தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது திருவாரூர் நட்சத்திரத்தை நீங்கிறதுனால ஃபஸ்ட்டு சிவாலயங்கள், பழமையான சிவாலயங்கள், அதையும் குறிப்பாக மிதுன ராசி மலை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மலை மீது உள்ள சிவாலயங்கள் வழிபாடு இவங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அது புதன் வீடாக இருக்கிறதுனால, புதன் அலிகிரகமாக இருக்கிறதுனால அர்த்தநாதீஸ்வரர், ஆணும் பெண்ணும் இல்லாத அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு இவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிடலாம். இது கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் இவங்க இவன் இந்த ஜாதகத்துக்குல 10ஆம் தேதி யாருக்கெல்லாம் 11 போயிருக்கு, அதுலேயும் குறிப்பாக மிதுன ராசியில் 10ஆம் தேதி யாருக்கெல்லாம் இருக்கோ அது திருவாதிரையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும், அது எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை மேலே போயிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த புதன்கிழமை சுக்கர உரையில் போயிட்டு வாங்க, இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கடுத்து சனியும் கேது, தொழில்காரன் சனியும் கேதும் இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க. சுவாதிங்கிறது ராகு. இந்த ராகுடைய நட்சத்திரத்தில் நிற்கும்போது இந்த தொழில்காரன் என்ன வழிபாடு பண்ணணும்னா, பத்ரகாளி, வெட்காளி, ஸ்ரீகாளி, மகாகாளி, இந்த மாதிரி முழுக்க முழுக்க வந்து பச்சையம்மன், வேம்புலியம்மன், இந்த காளியம்மன் அதிகமாக உக்கிரமான பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து இதை தாண்டி இந்த 10ஆம் தேதிக்கு சொல்லியாச்சு, சனிக்கு எதுக்கு சொல்லிட்டோம். இதுக்கடுத்து இந்த சனி போய் யாரை டச் பண்ணும்போது அப்படின்னா குருவை டச் பண்ணுது. அப்போ நிறைய இவர் குருமார்களுடைய வழிபாடு பண்ண இவருடைய வாழ்க்கையில் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி வருமானம் பெருசாக கிடைக்கும். அதுக்கடுத்து லக்னாதி போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கும்போது, ஆயில்ய நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் ஆதிசேஷன் வழிபாடுன்னு சொல்லுவோம், ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர் வழிபாடு பண்ண இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். இவங்க உணவில் லக்னாதி போய் ஆயில்யத்தில் நிற்கும்போது நூடுல்ஸ் சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து நூடுல்ஸு, இடியாப்பம், சேமியா, இந்த மாதிரி சர்ப்பம்ங்கிறது பாம்பு இல்லைங்களா, பாம்பு மாதிரி வந்து வளையக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது இவருக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், லக்னாவதி போய் ராகுடைய நட்சத்திரத்தை புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, 10ஆம் தேதி ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, தொழில்காரகன் சனியும் ராகுடைய நட்சத்திரம், அப்போ எல்லாமே பாம்பு சர்ப்பம் சார்ந்திருக்கிறதுனால சர்ப்ப வழிபாடு, சர்ப்ப தேவதைகள் வழிபாடு அதிகம் பண்ணுறது, கணபதி வழிபாடு பண்ணுறது, காளி வழிபாடு பண்ணுறது, அதனால் வந்து இவருக்கு நல்ல ஒரு தொழில் உள்ள தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல வெற்றி உண்டாகுது. இந்த மாதிரி தான் தொழில் தடைக்கு நீங்கள் பலன் எடுத்து அதுக்கு பரிகாரம் எடுக்கணும். பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். தொழில்காரகன் சனி, 10ஆம் தேதி லக்னாதிபதி, இந்த மூணு பேருக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை அதை மட்டும் செய்யுங்க போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து எதிரிகள் தொடர்பு பார்க்கலாம். எதிரிகள் தொந்தரவு நீங்கள்